இல்லை மெடிக்கல் ஷாப்பில் யாருமே காணும். சொல்லுங்க என்ன வேணும்? ஆ, ஒரு டசன் வாழைப்பழம். இதே மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து என்ன கேட்பாங்க? மாத்திரை தான். சரி, உடம்புக்கு என்னாச்சு? காலையிலேருந்து ஒரே வயிறு வலிச்சு. வயிறு வலினா டாக்டரை பார்க்கட்டும் தானே? ஃபர்ஸ்ட் டைம் மெடிக்கல் ஷாப் வரீங்க. ஆ, இப்போ நான் டாக்டர்கிட்ட போனால் என்ன ஆகும்? மாத்திரை எழுதி கொடுப்பாரு. அது எதுக்கு நான் எங்கே வரணும்? மெடிக்கல் ஷாப்புக்கு வரணும். இப்போ நான் வந்துக்கிறது எங்கே? மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துருக்கீங்க. அப்புறம் என்ன மஸ்கிட்டோக்கு இந்த கேள்விலாம் கேட்டுனுக்குற? மாத்திரையை கொடு. சரி சரி, வயிறு வலி எதனால வந்துச்சு? எங்க வீட்டுல எங்க அம்மான்னு ஒண்ணு இது குழம்பு வச்சு பெத்த புள்ளிக்கு கொல்லி வச்சிரும் போல இருக்கு. என்னப்பா சொல்ற? அது வைக்கிற குழம்பு சாப்பிட்டாலே சாவு எப்ப வரும்னு தெரியாது. நான் வேற நாலு நாள் முன்னாடி வச்ச குழம்புன்னு தெரியாம நாய் நக்கிற மாதிரி நக்கிட்டேன். அப்ப வந்தது இந்த வயிறு வலி. சரி சரி, பயப்படாத, நான் ஒரு மாத்திரை தரேன், அதை போடு. உன் மூஞ்சே சரியில்லையே. நான் ஒரு மார்க்கமா பேசுறேன்றதுனால மாத்திரையை மாத்தி ஈத்தி குத்துட்டு போறேன். அப்புறம் எங்க அம்மா வச்ச குழம்பு ஆசிட்ட விட மோசமா இருக்கும். எத்தனை வந்து மூஞ்சில் ஊத்திடுவேன். ஐயோ, கரெக்டான மாத்திரை தான் கொடுப்பேன். உடம்புல நோய் இல்லாம இருக்கிற பணக்காரனும் இல்ல, ஏழையா இருக்கிறவன் எல்லாம் நோயாளியும் இல்ல. எதுக்கு இந்த டயலாக்? ஏன்னா இந்த மாத்திரைக்கு என் கையில 10 பைசா கூட இல்ல. காசு கொடுக்குறா போயா?